இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் காலை வணக்கம். மத்திய சுவிசேஷம் 4:8-10 நாம் சிந்திக்க இருக்கிறோம். 8வது வசனம், மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார் என்பது. இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக உபாகமத்தினுடைய புஸ்தகம் 6:13 மேற்கோள் காட்டி பிசாசை எதிர்க்கிறதை நாம் பார்க்கிறோம். மிக முக்கியமாக பிசாசை குறித்து பார்க்கும் பொழுது அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அவன் தேவனிடத்திலே அவன் பொய் சொல்லுகின்றான் என்பதை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த இடத்திலே பிசாசினுடைய நோக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது அவன் அவருடைய ஊழியத்தையும் அவருடைய நோக்கத்தையும் தடை செய்ய பார்க்கிறான். அடுத்ததாக அவருடைய நோக்கத்தை வேறு வழியில் சம்பாதிக்கும்படியாக தூண்டுகிறான். பிசாசு ஆண்டவரிடம் கூறுகிறான், உலகம் தொடர்ந்து இருக்கிறபடியே பாவத்திலே இருக்கட்டும் என்று கூறுகிறான். அதையும் கடந்து தேவனுடைய நித்திய திட்டத்தை குலைத்து போட வழிவகை செய்கிறான் என்பதை தான் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். ஆண்டவர், அவர் தேவனுடைய குமாரனாயிருக்கிறார், அவர் எல்லாம் அறிந்த தேவனாயிருக்கிறார், அவர் சகலத்தையும் படைத்தவர், எல்லாம் அவரால் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று மத்தேயு சுவிசேஷம் 28 கடைசி வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆக பிசாசு ஆண்டவரை சோதிக்கும் பொழுது எப்படிப்பட்ட காரியத்தை செய்து அவரை சோதிக்கிறான் என்று பார்க்கும் பொழுது பொய்யை கூறி அவரை சோதிக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். பிசாசு ஒரு படைப்பு. படைப்பை வணங்குவது பாவம், படைத்தவரை வணங்குவதுதான் ஆராதனை. ஆகவே ஆண்டவர் பிசாசினிடத்திலே சொல்கின்றார், நீ படைத்தவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அப்பாலே போ என்று சொல்கின்றார். இன்றைக்கும் கூட விசுவாசிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் தேவன் நமக்கு நியமித்த வாக்கு பண்ணின அந்த நித்திய ஜீவனை அறிவதை விட்டுவிட்டு உலகத்தையும் உலகத்தின் ஆசைகளையும் சிற்றின்பங்களையும் கொடுத்து தேவன் ஏற்படுத்தின நித்திய ஜீவனுக்கு நம்மை செல்லவிடாமல் தடை செய்வது சோதிப்பது பிசாசினுடைய வேலையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒன்றான மெய்தெய்வமாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுவை அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லியிருக்கிறது. நம் எல்லாருக்கும் தேவன் நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிறார். அது கிறிஸ்துவை அறிதல் மூலமாக இருக்கிறது. மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அநித்தியமான பாவ உலகை விட்டு விலகி கிறிஸ்துவை சார்ந்து கொண்டு வாழ தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்டுவாராக. ஆமென்.